இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுக்கும் மாஸ் நம்பருக்கும் கிராஃப் வரைவோம், சரிங்களா? அதாவது வந்து ஒய் ஆக்சிஸ்ல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எடுத்திருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்ல மாஸ் நம்பர் எடுத்திருக்கும். ஆக்சுவலாகவே வந்து நமக்கு ஒரு நியூக்ளியஸ் எடுத்தீங்க வச்சுங்க, ஒரு நியூக்ளியஸ் எடுத்தீங்கன்னா வந்து அந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும் பாருங்க, நியூக்ளியஸ்ல வந்து நியூக்ளியான்ஸ் இருக்கும். அப்படி தானே பார்த்து நியூக்ளியஸ்ல வந்து நியூக்ளியான்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியான்ஸ்னா ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும், கரெக்டுங்களா? அது சரி. இப்போ பிட்வீன் நியூக்ளியான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா பைண்டிங் எனர்ஜி இருக்கும். ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ பைண்டிங் எனர்ஜி இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஸ்டெபிலிட்டி சொல்ல முடியாது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா பைண்டிங் எனர்ஜி வித் விச் ஈச் நியூக்ளியான்ஸ் ஆர் பைண்டட், அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதனால தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் எக்ஸ்பிளைன்டு பை பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் நாட் பைண்டிங் எனர்ஜி ஆஃப் தி நியூக்ளியஸ் அப்படின்னு நமக்கு வருது, புரியுதுங்களாது? சரி. அப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் எடுப்போம், ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்கும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்னன்றது அப்புறமா இந்த 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 கர்வ் இப்போ வரைகிறேன் இல்லைங்களா, அந்த கர்வ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் மாஸ் நம்பர் கர்வ் வரைஞ்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது, அதாவது ஸ்டெபிலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஃபேக்டர்ஸ் வருதுன்னு நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒவ்வொரு நியூக்ளியஸ்க்குமே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதாவது ஸ்டெபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி வர்சஸ் அதாவது ஸ்டெபிலிட்டின்றது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதுவும் வெர்சஸ் மாஸ் நம்பருக்கு நம்ம கிராஃப் வரைவோம். எக்ஸ் ஆக்சஸில் மாஸ் நம்பர் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சஸில் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து பைண்டிங் எனர்ஜி இருக்குன்னா வித்தின் தி நியூக்ளியஸ் பிட்வீன் தி நியூக்ளியஸ் வந்து இந்த அட்ராக்ஷனல் எனர்ஜி வரணும். அப்போ வித்தின் தி நியூக்ளியஸ் அட்ராக்ஷனல் எனர்ஜி வரணும்னா அட்லீஸ்ட் டூ நியூக்ளியானாவது இருக்கணும், டூ நியூக்ளியானோட அதிகமாக இருந்தால் தான் அந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ற கான்செப்ட் நம்ம கொண்டு வர முடியும், புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஹைட்ரஜன் அதாவது ஹெச் டூ ஆட்டம், ஹெச் டூனா டியூட்ரியம், அந்த ஆட்டம்ல இருந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அதாவது மாஸ் நம்பர் டூ, அந்த மாஸ் நம்பர் டூல இருந்து இன்க்ரீஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸுக்கு எல்லாமே நம்ம பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வரைவோம், சரிங்களா? இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கிராஃப் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி வருதுன்னா வந்து நமக்கு மாஸ் நம்பர் கூட கூட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கூடுற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த கிராஃப் பாருங்க எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து மாஸ் நம்பர் கூடும் போது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி இப்படி டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே நடக்குது, இப்படி நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி ரீச் ஆகிட்டு அப்படியே டிக்ரீஸ் ஆயிடுது, டிக்ரீஸ் ஆயிடுது. இங்கே பாருங்க நம்ம ஒரு ரீஜன் எடுக்கலாம், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன் எடுக்கிற பாருங்க, இந்த ரீஜன் அதாவது மாஸ் நம்பர் நியர்லி 52 அதாவது 50ல இருந்து மாஸ் நம்பர் வந்து நமக்கு 50ல இருந்து 80 இருக்கிற நியூக்ளியஸ்க்கு, அதாவது மாஸ் நம்பர் 50ல இருந்து 80 வரைக்கும் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு பார்த்தோம்னா வந்து இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வருது, நியர்லி 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வருது, சரிங்களா? மற்ற நியூக்ளியஸை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாஸ் நம்பர் வந்து 50 to 80 இருக்கு இல்லையா, 80 விட அதிகமாக இருக்கிற நியூக்ளியஸுக்கும் 50 விட கம்மியாக இருக்கிற நியூக்ளியஸுக்கும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாக இருக்குது, அதாவது ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது. இந்த ஹெவியர் மாஸ் நம்பர் இருக்குது இல்லைங்களா, ஹெவியர் மாஸ் நம்பர் அதாவது வந்து இந்த யுரேனியம் இந்த மாதிரி எடுத்துக்கோம், இந்த யுரேனியம் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எடுத்தோம்னா வந்து அதாவது இந்த பாயிண்டில் யுரேனியம் யுரேனியம் 238 35 இல்லை 38 ஏதாவது எடுத்தீங்கன்னா இதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் லைட்டர் நியூக்ளியே எடுக்கிறோம் நம்ம, இங்கே வந்து எதுனா லைட்டர் நியூக்ளியே எடுக்கிறோம் நம்ம, இந்த லைட்டர் நியூக்ளியே எடுக்கும்போது இந்த ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஹெச் டூ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா கிட்டத்தட்ட இந்த ஹெச் டூ அந்த மாதிரி ஹைட்ரஜன் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து 1.1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ நமக்கு இந்த கிராஃப்ல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருது பார்த்தீங்கன்னா இது மாஸ் நம்பர் பிட்வீன் 50 and 80 இருக்கு இல்லையா, அதாவது மாஸ் நம்பர் பிட்வீன் 50 and 80 இருக்குல்லப்பா, அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கு, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கு, ஸ்டெபிலிட்டி பாருங்க 8.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் பர் நியூக்ளியான் இருக்கு, புரியுதுங்களா? லைட்டர் நியூக்ளியர் எடுத்தோம்னா அதுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மியாக இருக்கு, அப்போ ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கு. ஹெவியர் நியூக்ளியஸ் எடுத்தோம்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் அதுக்கும் வந்து கம்மியாக இருக்குது, அதுக்கும் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது. அப்படின்னா மாஸ் நம்பர் வந்து இன்டர்மீடியட்டாக இருந்தால் தான் என்ன ஆகுன்னா வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும்,
சரி, இது ஒரு கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்த மாஸ் நம்பர் குறைவா இருக்கு இல்லைங்களா, இந்த மாஸ் நம்பர் இங்க குறைவா இருக்கு இல்லைங்களா, அந்த இதுலயே பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்க்கே பாத்தீங்கன்னா கூட ஒரு சில நியூக்ளியஸ்க்கு வந்து பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு பக்கத்துல இருக்கிற நியூக்ளியஸை காட்டிலும், அப்படிதானே இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம ஒரு எடுத்துக்கலாம் பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம் பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த நியூக்ளியஸ் வந்து ஈலியம் ஃபோர், இந்த ஈலியம் ஃபோர் இங்க இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஈலியம் ஃபோர் சரிங்களா. சரி, அப்புறம் இங்க இருக்கிற நியூக்ளியஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து இது வந்து கார்பன் 12, இது கார்பன் 12 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஆக்சிஜன் 16 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, புரியுதுங்களா? அது இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்ப இப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா வந்து இது வந்து லித்தியம் 6 அப்படின்னு எடுத்துக்கலாம், இது லித்தியம் 6 எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன பண்ணுது, என்ன பண்ண போறோம்னா நைட்ரஜன் 14 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த ஈலியம் 4, கார்பன் 12, ஆக்சிஜன் 16 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் ஈவன் நம்பர்ஸில் இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஏதாவது நியூக்ளியஸ் எடுத்தோம்னா வந்து நியூக்ளியஸில் வந்து நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்கும். இந்த நியூட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நியூட்ரான்ஸ் ஆட் நம்பராக இருந்து புரோட்டான் ஈவன் நம்பராக இருக்கலாம், இல்லை நியூட்ரான் ஈவன் நம்பராக இருந்து புரோட்டான் ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா நியூட்ரானும் ஆட் நம்பராக இருந்து புரோட்டானும் ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா நியூட்ரான் ஈவன் நம்பராக இருந்து புரோட்டானும் ஈவன் நம்பராக இருக்கலாம். இந்த இந்த கிராஃப் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, வென் நியூட்ரான் அண்ட் புரோட்டான்ஸ் ஆர் ஈவன் நம்பர், அதாவது ஈவன் நம்பர் நியூட்ரானும் ஈவன் நம்பரில் இருக்கணும் புரோட்டானும் ஈவன் நம்பராக இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிரேட்டர் தென் நெய்பரிங் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஈலியம் பாருங்க, ஈலியம்க்கு வந்து எப்படி வந்திருக்கு சொல்லுங்க, ஈலியம்க்கு வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 2, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 2 இருக்கிறதுனால ஈவன் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இருக்கு. அதே மாதிரி கார்பன் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 6 6 இருக்கும், ஆக்சிஜனுக்கு 8 8 வருது. ஸோ இந்த கிராஃப் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, வென் நியூக்ளியஸ் ஹேவிங் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆர் இன் ஈவன் நேச்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெபிலிட்டி கூட வந்து நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கணும். நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து நியூட்ரான் பை புரோட்டான் ரேஷியோ வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே வந்து இந்த நியூட்ரான் பை புரோட்டான் வந்து லெஸ் தேன் 1 வந்துச்சுன்னு வச்சுங்க, இப்போ நியூட்ரான் பை புரோட்டான் வந்து லெஸ் தேன் 1 வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, புரோட்டான் வந்து ப்ரீடாமினேட் பண்ணுதுன்னு அர்த்தம், புரோட்டான் வந்து ப்ரீடாமினேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ புரோட்டான் வந்து ப்ரீடாமினேட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்துடும் இல்லையா, அதனால வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நியூக்ளியஸ்களில் வந்து நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும், நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருக்கு சரிங்களா. சரி, இந்த கருவுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்மீடியட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியஸ்க்கெல்லாம் வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். லைட்டர் நியூக்ளியா இருந்தாலும் சரி, ஹெவியர் நியூக்ளியஸா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நியூக்ளியஸ்க்கெல்லாம் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் கம்மியா இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஏன் லைட்டர் நியூக்ளியஸ்க்கு வந்து பைண்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு, பர் நியூக்ளியன் கம்மியா இருக்கு, ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு ஏன் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியஸ் கம்மியா இருக்குன்றதை இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இன்டர்மீடியட் மாஸ் நம்பர் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு தானே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு, அதனால இந்த ஹெவியர் நியூக்ளியஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகும்னா ஸ்பிளிட் ஆயிரும், ஸ்பிளிட் ஆயிட்டு இன்டர்மீடியட் மாஸ் நம்பர் மாதிரி வந்துடும். அப்படி வரும்போது அதுக்கு பைண்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்போ ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து ஸ்பிளிட் இன்டு, அதாவது பிரேக்கன் இன்டு 2 ஆர் மோர் லைட்டர், அதாவது இன்டர்மீடியட் மாஸ் நம்பர் வர மாதிரி நியூக்ளியா மாறிடும். அந்த மாதிரி நடக்கிற ரியாக்ஷன் பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க, ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு, அதாவது பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் கம்மியா இருக்கு. அப்போ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாஸ் நம்பர் வந்து 15 58 கிட்டத்தட்ட இன்டர்மீடியட் மாஸ் நம்பருக்கு வரணும். அதனால என்ன ஆகும்னா அது வந்து அண்டர்கோஸ் ஃபிஷன் ரியாக்ஷன். ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இது பிரேக் ஆகிறதுனால இன்டர்மீடியட் மாஸ் நம்பருக்கு நியூக்ளியை வந்துடும், அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி கூடிரும். ஸோ அதுதான் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அதே மாதிரி லைட்டர் நியூக்ளியை வந்து நமக்கு என்ன ஆகணும், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால லைட்டர் நியூக்ளியக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக வரணும்னா இன்டர்மீடியட் மாஸ் நம்பருக்கு வர மாதிரி கிட்டத்தட்ட ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மாஸ் நம்பர் ஆகுது போடணும், கூடிச்சுன்னா பெண் ஆயிரம்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து கூடிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால வந்து லைட்டர் நியூக்ளியை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டர் நியூக்ளியை வந்து கம்பைன் ஆகும், இன்னும் கொஞ்சம் நியூக்ளியஸோட எல்லாம் கம்பைன் ஆகிட்டு லைட்டர் நியூக்ளியெல்லாம் கம்பைன் ஆகிட்டு கொஞ்சம் மாஸ் நம்பர் வந்து கூடும். மாஸ் நம்பர் கூடுறதுனால ஸ்டெபிலிட்டி கூடுது.
அதனால பைனிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து கூடும். ஸோ பட் லைட்டர் நியூக்ளியை கம்பைன் ஆகிட்டு கொஞ்சம் ஹெவியர் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது, அதே மாதிரி லைட்டர் நியூக்ளியஸ்க்கு ஸ்டெபிலிட்டி ஏன் கம்மியாக இருக்குது, என்ன காரணத்தினால இங்கே ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ரெண்டு கான்செப்டை பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன பாருங்க, இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நியூக்ளியஸில் வந்து இங்கே ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு ப்ரோட்டான்ஸு நியூட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? சரி, ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அப்படி நிறையா இருக்குது. சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லணும். அந்த கான்செப்ட் வந்து இந்த இதுக்கு அடுத்து தான் சொல்ல போகிறேன். இது ஏதாவது அந்த கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஒரு நியூக்ளியான் வந்து இன்னொரு நியூக்ளியான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறது ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, ரெண்டு சார்ஜஸ் எவ்வளோ தூரம் வச்சாலும் சரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரெண்டு சார்ஜஸை எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சாலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அது பேர் என்ன சொல்கிறாங்க, லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கு. இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது. நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது ஆக்சுவலாக வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபோர்ஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி திருப்பின்னு சொல்லி இங்கே சொல்லிடுற ஒரு முறை சொல்லிடுறேன் பாருங்க. ஆக்சுவலாக அந்த நியூக்ளியஸ்குள்ளே வந்து நியூக்ளியான்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியான்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. நியூட்ரான் வந்து நியூட்ரல் சார்ஜ், அதனால் அது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வராது. பிட்வீன் ப்ரோட்டான் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருந்துமே கூட நியூக்ளியான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸில் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னா அப்போது வந்து வேறு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கணும். அந்த ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக வந்திருக்கணும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனை ப்ரிடாமினேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட இந்த ஸ்டெபிலிட்டியை பற்றி கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படியே பார்த்துருவோம். பாருங்க, இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நடக்க போகிறேன். நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸுக்கு எல்லாமே வந்துடுவோம். சரிங்களா? அது சரி, இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்றது வந்து இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணுமா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கணுமா? ஏன்னா வந்து இந்த நியூக்ளியான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அட்ராக்ட் பண்ணாதானே, அது ஆக்சுவலாக பிட்வீன் ப்ரோட்டான்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணாதானே அட்ராக்ட் பண்ண முடியும். அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கணும். அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியான்ஸ்னால வருமா சார்ஜஸ்னால வருமா? இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியான்ஸ்னால வருமா சார்ஜஸ்னால வருமா? அது நியூக்ளியான்ஸ்னால வருது. அப்போ நியூக்ளியான்ஸ்னால வருதுன்னா இது வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அப்போ சார்ஜ் டிபெண்ட் வருமா சார்ஜ் இண்டிபெண்ட்னு வருமா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் டிபெண்ட் வருமா சார்ஜ் இண்டிபெண்ட்னு வருமா பார்ப்போம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் சார்ஜ் இண்டிபெண்ட். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட் அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? சார்ஜ் இண்டிபெண்ட். இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறேன், யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட் சொல்லிட்டேன் இல்லைங்களா? அப்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ் அதுவும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானும், அடுத்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான்ஸும் வந்து இது எல்லாமே ஈக்குவல்னு வருமா நாட் ஈக்குவல்னு வருமா? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது FPPனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ், FPNனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான், அண்ட் FNN என்னது நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல்னு வரும். ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர்னால வருது சார்ஜஸ்னால வராது. அதனால வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான் நியூட்ரான், நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸில் என்ன புரிஞ்சுன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் சார்ஜ் இண்டிபெண்ட் அப்படின்னு புரிஞ்சிருக்கு. சரி, அடுத்து ஒரு பாயிண்ட் பார்ப்போம். இங்கே பாருங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து இப்படி திங்க் பண்ணி பார்க்கணும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நல்லா கவனிங்க, இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸை விட நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்கணுமா? ஏன்னா இந்த நியூக்ளியான்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இந்த ப்ரோட்டான்ஸ் எல்லாம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி தானே அட்ராக்ட் பண்ணியிருக்கு நியூக்ளியான்ஸு. அப்படின்னா வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? ஜென்ரலாக நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து, அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கணும். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஜென்ரலாக நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரேஷியோ ஈஸ்ட்டு, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ரேஷியோ ஈஸ்ட்டு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10^38 ஈஸ்ட்டு 10^36 ஈஸ்ட்டு 1 அப்படின்னு வரும்.
அப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 38 நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து 10^38 டைம்ஸ் ஆஃப் என்ன வருது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரோஸ்டடிக்கும் ஃபோர்ஸும் பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் 100 times தி எலக்ட்ரோஸ்டடிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா, வீக் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா? நியூக்ளியர் ஃபோர்ஸ், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரி, இப்போ நமக்கு என்னன்னா, நல்லா கவனிங்க, ஒரு கான்செப்ட் என்ன பார்க்குறோன்னா, இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு நியூக்ளியஸ் எடுத்திருக்கேன், இங்கே ஒரு நியூக்ளியஸ் எடுத்திருக்கேன், இங்கே ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் அப்படியெல்லாம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ரெண்டு நியூக்ளியஸ் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா? ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தோம்னா நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஆட்டம்லையும் நியூக்ளியஸ் இருந்திருக்கும். இப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு தெரிஞ்சு போச்சு, அடுத்து வந்து அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால என்ன நடக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியானும் இந்த நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியானும் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகலாம் இல்லையா? அட்ராக்ட் ஆச்சுன்னா இந்த நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்து கம்பைன் ஆகிட்டு ஒரே நியூக்ளியஸ் மாறிடலாம் இல்லையா? அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா நியூக்ளியஸும், அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த சப்ஸ்டன்ஸ் இந்த இப்படி தான் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சு சும்மா ஒரு ஜூம் பண்ணி நியூக்ளியஸை வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் சப்ஸ்டன்ஸில், ஒரு நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியான் மற்ற நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியான் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு இந்த சப்ஸ்டன்ஸ் ஒரு அயன் பிளாக் எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா நியூக்ளியஸும் கம்பைன்ட் ஆகிட்டு, அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கிறதுனால கம்பைன் ஆகிட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரே நியூக்ளியஸை தானே இருந்திருக்கணும். ஆனால் வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியான் வந்து மற்ற நியூக்ளியஸில் இருக்கிற நியூக்ளியான்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு மொத்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற எல்லா நியூக்ளியஸும் சேர்ந்து ஒரு கம்பைண்ட ஒரு பெரிய நியூக்ளியஸாக மாறிடணும். அப்படின்னா கிட்டத்தட்ட யூனிவர்ஸ் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து ஒரே நியூக்ளியஸாக மாறி இருக்கணும். அந்த மாதிரி மாறல இல்லையா? அப்படி மாறலன்னா அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஃபோர்ஸ் இந்த நியூக்ளியஸ்க்கு ஆக்ட் ஆகல, ஆக்ட் ஆகாதனால தானே இந்த ரெண்டு நியூக்ளியஸும் அட்ராக்ட் ஆகல, அப்படி தானேப்பா எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸா இருந்தாலும் கூட இது வந்து என்னதுன்னா ரொம்ப தூரமா, அதாவது நியூக்ளியன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக முடியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், புரியுதுங்களா? அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, நியூக்ளியன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நடக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆக காணும். அட்ராக்ட் ஆயிருந்தா ரெண்டு எல்லாம் எல்லா நியூக்ளியஸ் ஒன்னா இருக்கும் இல்லையா? தனித்தனியா இருக்கணும். இந்த நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியான்ஸ் வந்து கிட்ட கிட்ட இருந்தா தான் அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கம்ஸ் இன் டு ப்ளே. இது தூரமா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற நியூக்ளியானும் இங்க இருக்கிற நியூக்ளியானுக்கும் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அப்படின்னா வந்து நியூக்ளியான்ஸ் வந்து தூர தூரமா இருந்துச்சுன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் நடக்கலன்னு அர்த்தம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் எடுக்கலாமா, ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் எடுக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வருமா, ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வருமா சொல்லுங்க பாக்கலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு புரியுதுங்களா? சரி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. சரி, அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன வந்திருக்கு, சார்ஜ் இண்டிபெண்டன்ட் வந்திருக்கு. அடுத்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு வந்திருக்கு. அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு சொல்லுங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் எப்படி இருந்து எழுதிருந்து சொல்லுங்க, எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு KQ1Q2/R² அப்படி தானே எழுதியிருந்தோம், இப்படி தானே எழுதிருந்தோம். அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம், FG(m1m2)R² தானே எழுதுவோம். அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் தானே வருது. அந்த மாதிரி வரும்போது அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம்னா அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன வரும், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு வருமா, வராது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இங்கே சொல்லியிருப்போம் ரெண்டு சார்ஜஸ் அதாவது எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் ரெண்டு சார்ஜஸ் நம்ம Q1Q2 அப்படின்னு பிளேஸ் பண்ணிட்டு தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அலாங் தி லைன் ஜாயினிங் தி சென்டர்ஸ் ஆஃப் தி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதனால என்ன சொல்லியிருப்போம்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இது எலக்ட்ரோஸ்டாடிக் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து இங்கே இந்த மாதிரி வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் ஃபார்முலா கொடுக்கல. ஜென்ரலாக நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கு, இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படிலாம் கொடுக்கல. அப்போ வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை வந்து என்ன நினைக்கிறீங்க, சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு இருக்குமா நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ், அப்படின்னு வரும். ஆக்சுவலா புக்ல ஒரு சில புக்ல என்ன சொல்லுவாங்கன்னா, சென்ட்ரல் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு, சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு. இது என்ன, இங்க வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆங்குலர் மொமெண்ட் எல்லாம் கன்சர்வ்டு அந்த மாதிரி கிடையாது இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சும்மா சொல்றாங்க. ஆனா வந்து நமக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும், அங்க வந்து ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு தான் சொல்லுவோம். சரி, இருந்தாலும் இங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன வந்துருக்கு சொல்லுங்க,
நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. சரி புரியுதுங்களா உங்களுக்கு? சரி அடுத்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இந்த நியூக்ளியான்ஸ் இருக்குல்லப்பா, இங்க நியூக்ளியான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இங்க நியூக்ளியான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளியான்ஸ் வந்து இந்த பிட்வீன் இந்த இந்த புரோட்டான் இந்த புரோட்டானுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கணும்னா அதனுடைய ஸ்பின் வந்து பேரலா இருக்கணும். அதனுடைய ஸ்பின் எப்படி இருக்கணும்னா பேரலா இருக்கணும். அப்ப பேரலா இருந்துச்சுன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ஆன்டி பேரலா இருந்துச்சுன்னா ரெண்டு நியூக்ளியானுக்கு சென்ட்ரல் ரெண்டு நியூக்ளியான் எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு நியூக்ளியானுக்கு வந்து ஆன்டி பேரலா ஸ்பின் இருந்துச்சுன்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன வரும், ஸ்பின் டிபெண்ட்னு வருமா ஸ்பின் இன்டிபெண்ட்னு வருமா? நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்பின் டிபெண்ட்னு வருமா ஸ்பின் இன்டிபெண்ட்னு வருமா சொல்லுங்க பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்ன வரும் சொல்லுங்க, ஸ்பின் டிபெண்ட், ஸ்பின் டிபெண்ட் அப்படின்னு வரும், ஸ்பின் டிபெண்ட் அந்த மாதிரி வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஸ்பின் டிபெண்ட்னு வருது. அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு வரதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து சம் பை மிசான் என்ற பார்ட்டிகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. இந்த நியூக்ளியான்ஸ் வந்து என்ன பண்ணிக்குதுன்னா சம் பை மிசான் பார்ட்டிகல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலயே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வரதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன சொல்லிடுறேன்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ், அதான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ்னு சொல்றோம்ப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன சொல்லுங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இண்டிபெண்ட் அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா, சார்ஜ் இண்டிபெண்ட் வந்திருக்கு. அடுத்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னு வந்திருக்கு, அடுத்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு வந்திருக்கு, அடுத்து வந்து நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு வந்திருக்கு, அடுத்து ஸ்பின் டிபெண்ட்னு வந்திருக்கு, அடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு, சரிங்களா. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபோர்ஸ்னா எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குதுன்னா பை மிசான் பார்ட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது, பை மிசான் பார்ட்டிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. புரியுதுங்களா? பை மிசான், இப்போ பை மிசான் பார்ட்டிகல்ஸ்னு இருக்குப்பா, அந்த மிசான் பார்ட்டிகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது. ஆக்சுவலாக அந்த பை மிசான் பார்ட்டிகல்ஸ் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பை மிசான் பார்ட்டிகல்ஸ் எத்தனை டைப் இருக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் இருக்கு. ஒன்று வந்து பை பிளஸ் மிசான், ஒன்று வந்து பை பிளஸ் மிசான், இன்னொன்று வந்து பை மைனஸ் மிசான், இன்னொன்று வந்து பை நாட் மிசான் அப்படின்னு இருக்கு. பை பிளஸ் மிசான், பை மைனஸ் மிசான், பை நாட் மிசான், இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து புரோட்டான் வந்து நியூட்ரானோட அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரணும்னா அப்போ புரோட்டான் என்ன பண்ணணும்னா இது வந்து என்ன பண்ணிடணும்னா வந்து பை பிளஸ் மிசானை வந்து நியூட்ரானுக்கு கொடுத்துரும். புரோட்டான் வந்து பை பிளஸ் மிசானை வந்து நியூட்ரானுக்கு கொடுத்துரும். அப்படி கொடுக்கறதுனால புரோட்டான் நியூட்ரானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது பை மிசான் பார்ட்டிகள், அதனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வருதுன்னு நினைப்போம். அப்போ புரோட்டான் வந்து பை பிளஸ் மிசானை கொடுத்ததுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் லாஸ் ஆயிருந்தனால புரோட்டான் பிகம்ஸ் நியூட்ரான் ஆகிட்டு இந்த நியூட்ரான் வந்து புரோட்டான் கிட்ட இருந்து பை பிளஸ் மிசானை அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அதனால இந்த நியூட்ரான் வந்து புரோட்டானா மாறிக்கும். அப்போ இந்த மிசான் எக்ஸ்சேஞ்ச் வர்றதுனால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து மாறாது நியூக்ளியஸ்ல. டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கான்ஸ்டன்டாவே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி நியூட்ரான் வந்து புரோட்டானோட அட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நியூட்ரான் வந்து புரோட்டானோட அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நியூட்ரான் வந்து பை மைனஸ் மிசானை வந்து புரோட்டானை கொடுத்துரும். நியூட்ரான் வந்து பை மைனஸ் மிசானை புரோட்டானை கொடுத்துரும். அப்போ நியூட்ரான் லாசஸ் நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால இந்த நியூட்ரான் பிகம்ஸ் புரோட்டான் ஆயிரும். இந்த புரோட்டான் நெகட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிரும்னா வந்து இது நியூட்ரானா மாறிக்கும் அப்படின்னு வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே புரோட்டான் புரோட்டான் அட்ராக்ட் நடக்கணும்னா புரோட்டான் புரோட்டான் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ்ல அட்ராக்ட் ஆகணும்னா வந்து பை நாட் மிசான், பை நாட்னா நோ சார்ஜ், பை நாட் மிசானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு புரோட்டான் புரோட்டான் அட்ராக்ட் ஆகுது, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வருது. அதே மாதிரி நியூட்ரானும் நியூட்ரானும் அட்ராக்ட் ஆகணும்னா பை நாட் மிசானை, பை நாட்னா சார்ஜ்லெஸ் அந்த மாதிரி அஜ்யூமெண்ட்டு, நியூட்ரான் நியூட்ரான் அட்ராக்ட் ஆகுது பை நாட் மிசானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா. அப்போ வந்து நமக்கு என்னது, இந்த எக்ஸ்சேஞ்ச் தியரிலிருந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வருதுன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சொன்ன சயின்டிஸ்ட் வந்து அவருடைய பேர் வந்து யுகோவா, என்ன பார்த்தீங்கன்னா யுகோவா. அதனால இதுக்கு இந்த தேரி பேர் என்ன சொல்றாங்கன்னா யுகோவாஸ் மிசான் தேரி. இந்த மிசான் பார்ட்டிகளை பத்தி சொன்னதுனால யுகோவாஸ் தான் சொன்னதுனால யுகோவாஸ் மிசான் தேரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ், லைட்டர் நியூக்ளியக்கு ஏன் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு, ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு ஏன் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படின்றத பார்ப்போம், சரிங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு ஏன் ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்குன்னு பார்த்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ் எடுத்துக்க போறோம், ஹெவியர் நியூக்ளியஸ் எடுத்துக்க போறோம் பாருங்க, ஹெவியர் நியூக்ளியஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஹெவியர் நியூக்ளியஸ் எடுக்கும்போது நல்லா கவனிங்க,
இப்போ புரோட்டான்ஸ் நியூட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இப்படி இருக்குன்னு வச்சுங்கப்பா, இங்க இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் சென்டர்ல கிட்ட இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், இப்போ கொஞ்சம் தூரமா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எடுக்கிறேன், தூரமா இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இப்போ இந்த மாதிரி எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, கொஞ்சம் நீங்க கவனிக்கணும், இங்க இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்க போ. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற நியூக்ளியான் புரோட்டான் சென்டர்ல இருக்கிற நியூக்ளியான் இந்த நியூக்ளியானும் அட்ராக்ட் பண்ணும், இந்த நியூக்ளியானும் அட்ராக்ட் பண்ணும், இந்த நியூக்ளியானும் அட்ராக்ட் பண்ணும், இந்த நியூக்ளியான் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி அட்ராக்ட் பண்ணுது சரிங்களா, எல்லாமே அட்ராக்ட் பண்ணுது. அப்போ வந்து இந்த கிட்ட இருக்கிற அதாவது சென்ட்ரல்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் மேல எல்லாம் நிறைய நியூக்ளியர் போர்ஸ் ஆக்ட் ஆகுது. சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான் பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ்க்கு ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் சொல்லுங்க. அதிகமா ஆக்ட் ஆகுமா கம்மியா ஆக்ட் ஆகுமா சொல்லுங்க. அதிகமா ஆக்ட் ஆகுமா கம்மியா ஆக்ட் ஆகுமா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸுக்கு, சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ்க்கு வந்து கம்மியா ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து ஒன்லி இந்த சைட் மட்டும் ஆக்ட் ஆகும், இங்க இருக்கிற நியூக்ளியான்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம்லாம் எதுவும் இல்லை இல்லையா, அதனால வந்து கம்மியா ஆக்ட் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா நியூக்ளியர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா நிறைய சர்ஃபேஸ் நியூக்ளியான்ஸ் இருக்கும், அதனால நியூக்ளியர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். இதே வந்து வால்யூம் அதிகமா இருந்துச்சு, வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நிறைய நியூக்ளியான்ஸ் வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கும், அதெல்லாமே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அதனால ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்போ வந்து நம்ம எடுக்கிற நியூக்ளியஸ்க்கு எப்படி இருக்கணும்னா, சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கணும், வால்யூம் வந்து அதிகமா இருக்கணும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கணும், வால்யூம் அதிகமா இருக்கணும்னா, வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா இல்லைன்னா சர்ஃபேஸ் பை வால்யூம், இந்த கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். இந்த வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி எப்படி பாருக்கும், வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருந்தா என்ன ஆகும், ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், கரெக்டா? இதே வந்து வால்யூம் பை சர்ஃபேஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு, ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கணும், கம்மியா இருக்கும், அப்படிதானே வருது. சரி, இப்படி பார்க்கும்போது வந்து நல்லா பாருங்க, வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது வால்யூம்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 4/3 பை ஏ கியூப்னு போட்டுக்கலாம், 4/3 பை ஆர் கியூப்னு போட்டுக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² போட்டுக்கிறோம், 4πr² போட்டுக்கிறோம். இப்படி போடும்போது என்ன ஆகுதுனா, இந்த பை பை கேன்சல் ஆயிருது, 4 கேன்சல் ஆயிருது, இதெல்லாம் வச்சுக்கோங்க டைரக்ட் இது ஆர் ஸ்கொயர் வரும், 4πr² வருது. சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² இது கேன்சல் பண்ணணும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வருது. இப்போ ஆர் வந்து கம்மியா இருந்தா என்ன ஆகும், ஆர் கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த ஆர் வந்து லெஸ்ஸா இருந்துச்சுன்னா, அப்போ வால்யூம் பை சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்மாலராக இருக்கும், அப்போ ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஸ்மாலர் ரேடியஸ் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி, இந்த சர்ஃபே வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா கான்செப்ட் பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி என்ன வருது, ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கு. அப்போ இப்போ வந்து அப்படின்னா, இப்போ சொன்ன கான்செப்டை வச்சு பார்க்கும்போது, இந்த வால்யூம் பை சர்ஃபேஸ் ஸ்மாலர் நியூக்ளியஸ்க்கு, லைட்டர் நியூக்ளியஸ்க்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது ரேடியஸ் வந்து ஸ்மாலர் நியூக்ளியஸு கம்மியாக இருக்கும், அதனால லைட்டர் நியூக்ளியஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்போ லைட்டர் நியூக்ளியில் பார்த்தோம்னா, சின்ன நியூக்ளியஸ் எடுத்துட்டோம்னா, அதுல உள்ள சென்ட்ரல் இருக்கிற நியூக்ளியான்ஸை விட சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ ஹெவியர் நியூக்ளியஸ்ல எப்படி இருக்குன்னா, சர்ஃபேஸ்ல இருக்கிற நியூக்ளியான்ஸை விட உள்ள வால்யூம்ல இருக்கிற நியூக்ளியான்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி அஜ்யூம் பண்ணிக்கணும். அப்போ வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா இந்த கான்செப்டை வச்சு பார்க்கும்போது, ஹெவி வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் வரதுனால, ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு வந்து ரேடியஸ் அதிகமா இருக்கனால ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு. ஆனால் வந்து லைட்டர் நியூக்ளியக்கு வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா, வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி லைட்டர் நியூக்ளியக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ லைட்டர் நியூக்ளியக்கு ஏன் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா, வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹெவியர் நியூக்ளியஸுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக தானே இருக்கணும், இருந்தாலும் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஏன் வந்து ஹெவியர் நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா, இப்போ சொல்கிறோம் பார்த்துங்க, இன்னொரு கான்செப்ட் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியான இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியான் வந்து கிட்ட இருக்கிற நியூக்ளியான்ஸ் மேல தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், தூரமா இருக்கிற நியூக்ளியான்ஸ் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணாது. அதாவது ஒவ்வொரு நியூக்ளியானும் வந்து என்ன பண்ணுன்னா, என்ன நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் தானே, அது என்ன சொல்றாங்கன்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ்னால கிட்டத்தட்ட பெர்மி மீட்டர், அதாவது பெர்மி 1 fermi meter அந்த டிஸ்டன்ஸ் நியூக்ளியான்ஸ் இருந்தாதான் வந்து என்ன ஆகுன்னா வந்து ஃபோர்ஸே ஆக்ட் ஆகும். இப்போ லைட்டர் நியூக்ளியஸ் எடுத்தோம்னா, இங்க லைட்டர் நியூக்ளியஸ்க்கு வந்து எல்லா நியூக்ளியான்ஸும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கு, அதனால நியூக்ளியர் போர்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் போர்ஸ் இருந்தாலும் நியூக்ளியர் போர்ஸ் வந்து எல்லா நியூக்ளியான் ஒரு நியூக்ளியான் எல்லா நியூக்ளியான் மேலேயும் போர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கும். ஆனால் ஹெவியர் நியூக்ளியஸ் எடுத்தோம்னா, ஒவ்வொரு நியூக்ளியான எல்லா நியூக்ளியான் மேலும் போர்ஸ் எக்ஸர்ட் முடியுமா? இப்போ இங்கே இருக்கிறது இது நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறோம் பாருங்க, இப்போ எடுக்கிற நியூக்ளியான் வந்து நம்பர் ஒன்னு எடுத்துக்கிறேன், இங்கே நம்பர் ஒன் இருக்கிற நியூக்ளியான் நம்பர் டூ இருக்கிற நியூக்ளியான் மேலே வந்து போர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமா, பண்ணாது, ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கு ஹெவியர் நியூக்ளியஸில்.
ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ஆனால் இந்த லைட்டர் நியூக்ளியர் எடுத்தீங்கன்னா எல்லா நியூக்ளியான்ஸுமே ஃபோர்ஸ் இன்ட்ராக்ட் ஆகும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் வரும். ஹெவியர் நியூக்ளியஸில் வந்து தூர தூரம் நிறைய பார்ட்டிகல்ஸ் தூரமாக இருக்கும், அப்போ ஒரு நியூக்ளியான் இன்னொரு நியூக்ளியான் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகாது. அப்போ இந்த நியூக்ளியானுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த நியூக்ளியான் மேலே பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் எக்ஸர்ட் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற நியூக்ளியான் இங்கே இருக்கிற நியூக்ளியான் மேலே நியூக்ளியர் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகாது. அதனால சைஸ் கூட கூட என்ன ஆகுதுன்னா வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் வரதுனால என்ன ஆகுதுன்னா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து குறையுது. இதுக்கு காரணம் எப்படி சொல்றாங்கன்னா வந்து இதை வந்து இந்த மாதிரி சொல்லாம சிம்பிள் எப்படி சொல்லிடுறாங்கன்னா, நியூட்ரான் பை புரோட்டான் நம்பர் இருக்கு இல்லையா, இது ஆல்மோஸ்ட் ஒன்னா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஆல்மோஸ்ட் ஒன்னுன்னா ஈக்குவல் டு ஒன், கிரேட்டர் தென் ஒன் இருக்கலாம், அப்படி இருந்தால் ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். வெரி கிரேட்டர் தென் ஒன்னு வந்துருச்சுன்னா அப்போ ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? யுரேனியம் நியூக்ளியஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யுரேனியம் 235-92 தானே சொல்றோம். அப்போ யுரேனியம் 235-92 சொன்னீங்கன்னா அப்படி என்ன, 92 புரோட்டான், புரோட்டான் நம்பர் வந்து அப்போ 92 வருது, புரோட்டான் வந்து 92 வருது. அப்போ அப்ராக்சிமேட்டா நியூட்ரான் என்ன வரும் சொல்லுங்க, ஒரு 235ல 92 கழிங்க ஒரு 8 இங்கே கூட்டிக்கிட்டோம்னா ஒரு என்ன வருது சொல்லுங்க, 143 வருதுங்க. அப்போ 143 வருது. அப்போ நியூட்ரான் பை புரோட்டான் பார்த்தீங்கன்னா 143/92 வந்து கொஞ்சம் கிரேட்டர், கிட்டத்தட்ட எவ்வளோ வரும், 1.6 வருமா? அப்போ கிரேட்டர் தென் 1.1 விட ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வரதுனால வந்து ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ ஏன் ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இல்லையா, அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கில் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் இந்த நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ, நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ ஆல்மோஸ்ட் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஹெவியர் நியூக்ளியஸ்க்கு நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ வெரி கிரேட்டர் தென் ஒன் இருக்கனால ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி லைட்டர் நியூக்ளியஸுக்கு ஏன் ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னா வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கு, வால்யூம் கம்மியாக இருக்கு. அந்த வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா கான்செப்ட் பார்க்கும்போது கம்மியாக இருக்கிறதுனால லைட்டர் நியூக்ளியஸுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கு. புரியுதுங்களா? அதனால தான் லைட்டர் நியூக்ளியஸுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து அந்த லைட்டர் நியூக்ளியஸ் சைஸை கூட்டிக்கணும். லைட்டர் நியூக்ளியஸ் சைஸை கூட்டிட்டு இன்டர்மீடியட் சைஸுக்கு வரதுக்கு ட்ரை பண்ண தான் அது ஸ்டெபிலிட்டி வந்து கூடும். அப்போ வந்து லைட்டர் நியூக்ளியெல்லாம் என்ன பண்ணணும்னா கம்பைன் டுகெதர் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டர் நியூக்ளியெல்லாம் கம்பைன் ஆகிட்டு கொஞ்சம் மாடரேட் சைஸுக்கு வரும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஹெவியர் நியூக்ளியஸுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குது, எதனால கம்மியாக இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லைப்போ. இப்போ அதனால என்ன ஆகுனா ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து பிரேக் ஆகிட்டு ஸ்பிளிட் ஆகிட்டு மாடரேட் சைஸுக்கு வரும்போது அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆகுனா வந்து கூடிரும். அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்போ ஹெவியர் நியூக்ளியஸ் வந்து பிரேக் ஆகிட்டு லைட்டர் நியூக்ளியா வர்றதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? ஏன் ஃபிஷன் ரியாக்ஷன் எப்படி வருதுன்றதை நமக்கு புரிஞ்சது இப்போ.